ஹாய் அண்ட் வெல்கம் டு நிசாமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து அதிக நாட்கள் வந்து கலர் மாறாமல் டேஸ்ட்டு மாறாமல் நம்ம எப்படி அரைச்சோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் இஞ்சியும் வெள்ளைப்பூடும் பார்த்திங்கன்னா 250 கிராம் வந்து நான் எடுத்தோம். அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஃபைனாக வந்து பேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்க்குறப்பயே தெரியும். இது வந்து நல்லாவே அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நார்மலாக வந்து இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதில் நான் 3 பொருட்கள் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த 3 பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நான் 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணிங்களா சேம் அதே உப்பு தான். அடுத்ததாக வந்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன். இது வந்து நல்லெண்ணெய், ஸோ நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 பொருட்களையும் ஆட் பண்ணிவிட்டு அகைன் 1 டைம் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா வந்து கலர் வந்து நல்லா சேஞ்சிங்காக எல்லோ கலராக வந்து இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கண்ணாடி பாட்டில்லாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நான் 1 மந்த்துக்கு வந்து 250 கிராம் அந்த அளவுக்கு வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக தேவைப்பட்டா அப்படின்னா இதோட குவான்டிட்டி வந்து நீங்கள் அதிகப்படுத்தி இதே சேம் மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கெட்டு போகாது. அதே சேம் டைம் வந்து கலர் சேஞ்சிங்கோ எதுவுமே இல்லாமல் நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பேஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த இஞ்சி வெள்ளைப்பூட் பேஸ்ட் வந்து நீங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து எந்த சமையல்னாலுமே நீங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே செஞ்சிடலாம். நீங்கள் நான்வெஜ் ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி மார்னிங் அவசரமாக லஞ்ச் பாக்ஸ் ஏதாவது பேக் பண்ணுறதுக்கு இஞ்சி பேஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, இது ரொம்ப ஈஸியாக வந்து இதை எடுத்து நம்ம ஃபாஸ்ட்டாகவே சமையல் பண்ணிடலாம். இதுக்கு உங்களுக்கு வந்து சூப்பராகவே கை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் இதே மாதிரி இதே மெத்தடில் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்து இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.